அன்பிற்கினிய இறை மக்களே, ஆண்டின் பொதுக்காலம் 31 ஞாயிறாகிய இன்று தாழ்வு மனம் களைந்து இறை மீட்பில் உறைவோம் என்னும் சிந்தனையை சிந்தித்து வாழ்வாக்க இன்றைய திருப்பலி நம்மை அழைக்கின்றது. குள்ளமாக இருந்ததால் தாழ்வு மனம் கொண்டிருந்த சக்கேயு தனது தாழ்வு மனம் அகற்றி நேர்மையற்ற மனிதராய் மரத்தின் மேல் ஏறினார். இயேசு அவரை புனிதராக கீழே இறக்கினார் என்ற செய்தியை இன்றைய வாசகம் நமக்கு தருகிறது. ஆனால் நாம் நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை வரவேற்று அவரில் மீட்படையும் மனதுடன் வாழாமல் உலக சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்நிலை மாறி நம் உள்ளங்களில் இயேசுவின் வருகையை உறுதி செய்து இறை மீட்பை பெற சக்கேயுவைப் போல எல்லா தடைகளையும் மீறி இயேசுவை காண்பதில் தாகமுள்ளவர்களாக வாழ்வோம். அவரை நம் வாழ்வில் மகிழ்வுடன் ஏற்று
அவர் தரும் மீட்பை பெற தகுதி உடையவர்களாக நம் மனங்களை மாற்றும் வரம் கேட்டு இணைவோம் இக்கல்வாரி வழியில். சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெல்லும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தானும் நம்பிக்கையாள் உமக்கேற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
கடவுளின் அருளி ரக்கம் பாவிகள் மீது உள்ளது. அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்ற விருப்பத்தில் கடவுள் அவர்கள் தவறுகளை சிறிது சிறிதாக திருத்தி மீட்பின் பாதையை காட்டுகின்றார் என்ற சிந்தனையை சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது. மீட்பின் பாதையில் இறைவனோடு இணைந்திருக்க நாம் நமது பாவ வாழ்வை விட்டு விலகி புது வாழ்வு வாழும் மனதுடன் வாசகம் கேட்டு வாழ்வாக்குவோம். முதல் வாசகம். நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகின்றீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 22 முதல் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 2 முடிய. ஆண்டவரே, தராசில் மிக நுண்ணிய எடை வேறுபாடு காட்டும் தூசி போலவும் நிலத்தின் மீது விழும் காலை பனியின் ஒரு சிறு துளி போலவும் உலகம் முழுவதும் உம் கண்முன் உள்ளது. நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகின்றீர். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டே நீர் அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்கின்றீர். படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். உமது திருவுளமின்றி எதுதான் நீடித்திருக்க முடியும்? அல்லது உம்மால் உண்டாக்கப்படாதிருந்தால் எதுதான் காப்பாற்றப்படக்கூடும்? ஆண்டவரே, உயிர்கள் மீது அன்பு கூறுகின்றவரே, நீர் எல்லாவற்றையும் வாழ விடுகின்றீர். ஏனெனில் அவை யாவும் உம்முடையன. உம்முடைய அழியா ஆவி எல்லாவற்றிலும் உள்ளது. ஆகையால் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகின்றீர். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர். ஆண்டவரே, அவர்கள் தீமையிலிருந்து விடுபடவும் உம்மேல் நம்பிக்கை கொள்ளவுமே இவ்வாறு செய்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 145. Thank you.
படுக்கி விழும் யாவரையும் வருகை ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது என்றிருந்த தெசலோனிய நகர மக்களின் மனநிலையை மாற்றி கிறிஸ்துவின் வருகையின் போது கிளர்ச்சி ஏற்படும் என்றும் கிறிஸ்துவுக்கு எதிரான நெறிகட்ட மனிதன் தோன்றுவான் எனவும் திருத்தூதர் பவுல் கூறிய பகுதி இன்றைய இரண்டாம் வாசகமாக அமைந்துள்ளது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கும் நாம் கற்றுக்கொண்ட உண்மைகளின் அடிப்படையில் இறை மீட்பை பெற்றுக்கொள்ளும் மனதுடன் வாசகம் கேட்டு வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். 1:11-2:2 இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் உங்களுக்காக என்றும் இறைவனிடம் வேண்டுகிறோம். நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதி உள்ளவராக்குவாராக. உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக. இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருளுக்கேற்ப உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது. ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறை வாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலைகுலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாராக மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-10.
அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியை போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனை, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 31 ஞாயிறை அன்னையாம் திருஅவை என்று கொண்டாடுகின்றது. இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக தாழ்வு மனம் களைந்து இறை மீட்பில் உறைவோம் என்ற ஒரு மைய சிந்தனையிலே நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே இன்று வருகின்ற இளைய தலைமுறைகள் தாழ்வு மனப்பான்மையிலே அவர்கள் உறைந்து போகின்றார்கள். எங்களால் இது செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி அவர்களுடைய உள்ளத்திலே எழுகிறது. அதாவது, என்னால் முடியும் என்று சொல்பவர்களை விட என்னால் முடியுமா என்று கேள்வி கேட்கின்ற மனிதர்களுடைய எண்ணிக்கைதான் இன்று அதிகமாக இருக்கின்றது. இன்று நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் படிக்கின்றார்கள். எதிர்காலத்திலே படித்து உயர்ந்த ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற லட்சிய கனவு சிறு வயதிலே இருக்கிறது. ஆனால் அவர்கள் வளர வளர அது அவரிடத்திலிருந்து மறைந்து கொண்டே இருக்கிற குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் தொடக்க சிறு வயதில் என்ன சொல்வார்கள்? நான் மருத்துவராக விரும்புகிறேன், கலெக்டராக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள். அவர்கள் 10 முடிக்கின்ற பொழுது அவருடைய சிந்தனை லட்சியமானது மாறுபடுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே எண்ணம் தோன்றுகிறது, இதை என்னால் சாதிக்க முடியுமா என்ற எண்ணம் வருகிறது. 12 தேர்வு முடிந்த பின்பு அவர்களுடைய லட்சியமெல்லாம் உடைந்து போகிறது. டாக்டராக மாற வேண்டும், கலெக்டராக மாற வேண்டும் என்று சொன்ன நம்முடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள்? மதிப்பெண்கள் வரட்டும், அதன்பின் பார்த்து கொள்ளலாம், அந்த மதிப்பினுடைய அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நம்முடைய பிள்ளைகள் சொல்வதை நாம் கேட்டு இருக்கிறோம். இது எதை காட்டுகிறது? நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கின்ற இந்த தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு எண்ணம்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சாதிக்க முடியாமல் போவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த தாழ்வு மனப்பான்மை இவர்கள் மாற்ற வேண்டுமென்றால் 2 ஆற்றல்கள் தேவை. 1, நமது முயற்சி. 2, கடவுளின் அருள். எனவே மனித முயற்சியும் தேவை, இறைவனுடைய அருளும் இருக்கின்ற பொழுது நாம் இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நாம் அதை கடந்து வர முடியும் என்பதைத்தான் இந்த இறை சிந்தனை நமக்கு இன்று சுட்டி காட்டுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் சக்கேயனுடைய அந்த ஒரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். யார் இந்த சக்கேயு? நாம் இந்த சக்கேயுவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது தொடக்க முன்னுரையிலே சொன்னது போல
இந்த சக்கையு ஒரு குள்ளமான ஒரு மனிதன். இவன் வரி வசூலிப்பவர்களுக்கு தலைவனாக இருக்கின்றான், செல்வந்தனாக இருக்கின்றான். ஆனால் இவனுடைய மனசாட்சி மட்டும் குறுகி போயிருக்கிறது. இவன் சமூகத்தின் மீது அக்கறையில்லாத ஒரு மனிதனாக இருக்கின்றான். எனவே தான் சமூகத்திலே இவனை பாவி என்று ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். வெளியே இவன் தலை காட்ட முடியாத நிலை இருக்கிறது. வெளியே செல்லுகின்ற பொழுது எல்லாரும் இவரை எள்ளி நகையாடுகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றார். எனவே தான் இவன் மரத்தில் அங்கே வேலை ஏறுகின்ற பொழுது மக்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பார்கள், மரத்திலே இந்த குள்ள மனிதனுக்கு என்ன வேலை என்று கேட்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சக்கையுக்கு பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லாத ஒரு சூழல். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த சக்கை என்ன செய்கின்றான், அந்த மரத்திலே அவன் ஏறி கொள்ளுகின்றான். எப்படியாவது இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் ஏறி கொள்ளுகின்றான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பார்வை எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது? நாம் விளக்கமாக இந்த சமூகத்திலே விளிம்பு நிலையில் இருக்கின்ற மனிதர்களை நாம் பார்ப்பது இல்லை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார், அவருடைய பார்வை விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனை நோக்கி செல்கிறது. கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் வருவார்கள், கூட்டத்தில் வருகின்ற மக்கள் எல்லாரும் ஒருவேளை இவரை போற்றி பாடி புகழ்ந்து கொண்டே வரலாம், இவரை ஓசனா என்று சொல்லலாம், ஒருவேளை இவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கீதம் இசைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் மத்தியிலே இயேசுவுடைய பார்வை விளிம்பு நிலைக்கு சென்றிருக்கிறது. அவருடைய பார்வை இந்த மரத்திலே ஒரு மனிதன் ஏறி இருக்கின்றானே, அவன் என்னை பார்ப்பதற்கு இவ்வளவு அக்கறையோடு ஏறி இருக்கின்றானே, எனவே நான் அந்த மனிதனை காண வேண்டும் என்று இயேசுனுடைய பார்வை சீருக்கிறது. எனவே இயேசுனுடைய பார்வை கடைசி அந்த கடைசி விளிம்பு நிலையில் இருக்கின்ற மனிதனை நாடி சென்றிருக்கின்றது. எனவே அவனை நாடி சென்று, சக்கையவே இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகின்றார். அது முதல் இங்கு மனமாற்றத்தினுடைய நிலை அங்கே ஆரம்பமாகிறது. சக்கையு மனம் மாற ஆரம்பிக்கின்றான். இங்கே இந்த மனமாற்றத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நான்கு படிநிலைகளை பார்க்கின்றோம். முதலாவதாக இந்த சக்கைவி என்ன செய்கின்றான், இயேசுவை பற்றி கேள்விப்படுகின்றான். அதாவது நம் விளக்கமாக நம்முடைய சமூகத்திலே நமக்கு நோய் என்றால் நம் விளக்கம் விசாரிப்போம், எந்த மருத்துவரை நாம் பார்க்க சென்றால் எனக்கு குணமடையும் என்று நம் பலரிடத்திலே விசாரிப்போம். அதே போல இங்கு சக்கை என்ன செய்கின்றான், அந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். நாம் இவ்வாறு நல்ல மருத்துவர்கள் பிறர் சொல்வதை பற்றி கேள்விப்பட்டிருப்பது போல இந்த சக்கையு பிறர் சொல்வதை பற்றி இயேசுவை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டு இருக்கின்றான். இரண்டாவதாக இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். நாம் விளக்கமாக ஒரு மனிதர் நல்ல மனிதர் என்றால் அவரை நம்முடைய ஊர்களுக்கு அவர் வருகின்ற பொழுது, நம்முடைய பகுதிக்கு வருகின்ற பொழுது நாம் அவரை சந்திப்பதற்கு நாம் செல்வோம். அதே போல இந்த சக்கை என்ற மனிதன் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக செல்லுகின்றான். அவன் குட்டையாக இருந்ததால் அவரை பார்க்க முடியாது. எனவே இந்த அத்தி இந்த ஒரு மரத்தில் அவன் ஏறி கொள்ளுகின்றான். மூன்றாவதாக அவன் தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றான். விளக்கமாக நாம் நடந்து செல்லுகின்ற பொழுது நம்முடைய நாம் கல் நம்முடைய கால் கல்லிலே இடித்து விட்டால் நாம் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், நான் கல் மீது இடித்து விட்டேன் என்று சொல்ல மாட்டோம். இந்த கல் என் மீது இடித்து விட்டது, முள் என் மீது குத்தி விட்டது என்று நாம் சொல்லுவோம். அல்லது டம்ளர் உடைந்து விட்டது, அதுவாக உடையாது, நாம் நம்முடைய கவனக்குறைவுகளால் அது ஏற்பட்டு இருக்கின்றது. எனவே நம்முடைய குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. இங்கே சக்கை என்ன செய்கின்றான், தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றான். நான்காவதாக அவன் அதை ஏற்றுக்கொண்டு அவன் மனமாற்றம் அடைகிறான். எப்படிப்பட்ட மனமாற்றம், செயலளவிலே அவனுடைய மனமாற்றம் அங்கே நடைபெறுவதை பார்க்கின்றோம். விடுதலை பயண நூல் 22 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால், அங்கே ஆடோ அல்லது மாடோ ஒருவர் திருடி சென்று விட்டால் அல்லது அவர் திருடி சென்றதை வெட்டி விட்டால் அவன் அதற்கு பதிலாக கண்டுபிடிக்கின்ற பொழுது 5 மாடுகளையோ அல்லது 4 ஆடுகளையோ திருப்பி கொடுக்க வேண்டும். ஒருவேளை மாடோ ஆடோ அவன் திருடி செல்லுகின்ற பொழுது அதை உயிருடன் அவனை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள் என்றால்
அவன் இரண்டு மடங்காக அதற்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று இந்த விடுதலை பயணநூல் 22 அதிகாரம் சொல்லுகிறது. அதே போல ஒரு மனிதன் பொருளை திருடி சென்று விட்டான் என்றால், கையுங்களவுமாக அவனை பிடித்து விட்டார்கள் என்றால் இரண்டு மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டும். எனவே இதற்கேற்ப சக்கையும் இங்கு என்ன சொல்லுகின்றான், ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் யாரிடத்திலாவது வஞ்சமாக பறித்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று அவன் கொடுக்கின்றான். அன்புக்குரியவர்களே, எனவே சிறிய தொடக்கம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கையை அங்கே உற்று நோக்கினார். அதன் வழியாக மனமாற்றம் நிகழ்ந்தது. அங்கே மன்னிப்பு நடைபெற்றது. மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. விருந்துக்கு ஏற்பாடு செய்கின்றான். அங்கே சக்கையும் மீட்பை கண்டடைகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, சக்கேயு தன்னுடைய தாழ்வு எண்ணங்களை எல்லாம் கடந்து இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று அவன் எப்பொழுது எண்ணினானோ அது முதல் அவனுடைய மீட்பு அவன் அங்கே தோன்றி ஏற்படுத்தி விட்டது. அவன் மீட்பை கண்டடைந்து விட்டான். சக்கேயு மீட்பை கண்டடைந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் அடைவோம். அதன் வழியாக இறைவனுடைய மீட்பை கண்டடைய இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தேவைகளை நாம் விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். நல்ல ஆயனாகிய இறைவா, திருச்சபை வழிநடத்தி செல்லும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உடலுள்ள ஆன்மநலல் பெற்று வாழ்ந்திடவும் இறைவனின் மீட்பை உலகிற்கு உணர்த்தும் நல்ல திரு அவையை கட்டி எழுப்ப தேவையான அருளை பொழிந்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டிய இறைவா, வாழ்வில் ஆதரவற்று ஆறுதலின்றி தவிக்கும் மக்கள் அனைவரும் வாழ்வில் ஏற்றம் கண்டிடவும் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் மனிதரை பிரித்து பார்க்காமல் உமது படைப்பின் நோக்கம் உணர்ந்து அதன்படி வாழ்ந்து தீமை அகற்றி நன்மை செய்து இறை மீட்பை பெற்றிடவும் வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே எம் இறைவா, நாங்கள் பேசும் வார்த்தைகள் செய்யும் செயல்கள் பிறரை காயப்படுத்துவதாக அமையாமல் கனிவான செயல்களாக அமைத்திடவும் பிறருக்கு தீமையும்
அநீதியும் இழைக்கப்படும் போதெல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறும் நல்ல மனங்களை தந்திடவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழிக்கும் வள்ளலே இறைவா, திருமலுக்கு என்னும் அருளை கொடையாக பெற்ற நாங்கள் அனைவரும் இறை ஞானத்திலும் இறை அருளிலும் சிறந்து விளங்கவும், நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டோமோ அழைக்கப்பட்டோமோ அந்த லட்சிய தெளிவுடன் வாழவும், உலக இன்பங்களை விட உம்மையே அதிகமாக தேடவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்ற மக்களை காத்து வழிநடத்தும் எம்மிறைவா, உலகில் பல்வேறு நோயினால் அவதியுறும் மக்கள் நோயின் பிடியிலிருந்து விடுபட்டு உடல் நலமும் மனத்திடமும் பெற்றிடவும், குடிநோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் அதிலிருந்து விடுபட்டு நலமான வாழ்வு வாழ்ந்திடவும், எங்களோடு வாழும் முதியவர்களை நாங்கள் நல்ல முறையில் பராமரித்திடவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இன்னும் எத்தனையோ எண்ணங்கள் இயக்கங்கள் எங்களுடைய உள்ளங்களை எழுந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அறிந்தவராக இருக்கின்ற நீர் அனைத்தையும் நிறைவாக செவிசாய்த்து எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், இந்த இறை வார்த்தையில் நாங்கள் சிந்தித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தோல்விகளுக்கு காரணமாக இருக்கின்ற தாழ் மனப்பான்மையிலிருந்து விடுதலை பெற்று சக்கையை இவ்வாறு மீட்பை பெற்று கொண்டது போல, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அத்தகைய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து மீட்பை பெற்றுக்கொண்டு அதன் வழியாக நலமோடு வாழ வேண்டிய அருளை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகின்றோம். புனித கொடையாகவும் செய்கிறார்கள்.
ஆண்டவரே நீ வருமா
இறைவனுக்கு நினைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தை மேற்படுத்துகின்றதை உமக்கு ஒப்புக்கொள்கின்றோம். உன் திருமணம் உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் விருத்தத்திலும் அங்குள்ள எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவுகூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாட்ட பரிவாளர் பெயராய பாப்புசாமி எல்லா திரு நிறையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையத்தில் நிறைவுற செய்தரிடம் மேலும் உயிர்த்திடம் எதிர்நோக்குடன் துயில்வெள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரவருள உம்மை வற்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரி ஒன்றில் எல்லாம் புகழும் மாட்சி என்று உனக்கு உரியதே.
உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியில் இருந்து கடைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். மிகவும் அது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணகர்களுடைய ஆழங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.